Rekira Yesu Andaver Avalai Nam Selluvo Rekira Yesu Andaver Avalai Nam Selluvo Avar Baliyinil Kalandide Avar Oliyinil Nadandide Avar Baliyinil Kalandide Avar Oliyinil Nadandide Saatchigalai Endru Vaazhndide Innalile Alaikira Yesu Andaver Avalai Nam Selluvo Alaikira Yesu Andaver Avalai Nam Selluvo அன்பினால் உலகை ஆளுவார் ஆவியால் நம்மை நிரப்புவார் அமைதியை என்று மருளுவார் ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார் விடியலின் கீதமாக முழங்குவார் விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார் விடியலின் கீதமாக முழங்குவார் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புள்ள சகோதரர்களே என்று தாய் திருச்சபை ஆண்டின் 33வது சாதாரண ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பெரிய கொண்டாட்டம்தான் அது எப்படி கொண்டாட்டம் என்றால் வாசகங்கள் மக்கள் ஒன்று திரண்டு கோயிலுக்கு வருதல் வாசகங்களை கவனித்தல் தியானித்தல் அதன் பயனாக இறைவனோடு ஒன்றித்தல் ஒன்றித்தலின் வாயிலாக ஒருவர் ஒருவரோடு சமாதானமாக இருத்தல் இவையெல்லாம் ஒரு கொண்டாட்டம் தானே இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் ஆண்டு முழுதும் தாய் திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டின் சாதாரண 33வது ஞாயிறு பல ஞாயிறுகள் இருக்கின்றன சாதாரண 33வது ஞாயிறு என்றால் அதற்கென்று சில வாசகங்கள் இருக்கின்றன இன்றைக்கு சிறப்பான முறையிலே இன்னொரு வைபவத்தை கொண்டாடுகிறோம் திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்கின்ற அருட்சாதனத்தை இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடுகிறோம் அருட்சாதனங்கள் அருள் அடையாளங்கள் 7 அதில் முதல் அருள் அடையாளம் திருமுழுக்கு என்கின்ற ஞானஸ்நானம் அதை இப்பொழுது நம்முடைய திருப்பலி சேர்ந்து கொண்டாடுகிறோம் திருவாளர் சார்ஸ் திருமதி புனிதா இவர்களுடைய குழந்தை ஜேன் ஜியா துனெட் என்கின்ற குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய தோழமையும் எங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்வோம் சகோதர திருப்பலி ஒப்புக் கொடுக்க நம்ம தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் இயனிலின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் என் மேல் தெளிப்பி ஆண்டவரேனா தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும்
இதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இறக்க பெருகிற்கு ஏற்ப என்னே இறக்கம் கொள்வீ ஈசோ புள்ளின என் மேல் தெளிப்பி ஆண்டவரேனா தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு பாச்சிமை உண்டாகுவே உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுவே புகழ்கின்றோம் யாமம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார் உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவழ்கின்றோம் ஆண்டவராமே இறைவனே இணையல்லாத வில்லரசே மாற்றல் அனைத்துக் கொண்டு இழங்கும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராமே இறைவனே இறைவனில் திரு செம்மறியே தந்தையினில் நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகில் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகில் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தையின் இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே திருமகனின் பாடுகள் உயிர்ப்பு இவற்றின் மறைபோழில் பங்கு பெற எங்களை அழைக்கின்றேன். அதனால் நீர் சொந்தமாக்கி கொண்ட உம் பிள்ளை ஜேன் ஜியா துனே உரிய மனப்பாங்கில் நாங்கள் உறுதியடைந்து என்றும் புது வாழ்வு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1-3. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு த
தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பகாலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களை போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 11-14 முடிய மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவங்களுக்கு கழுவாயாக, செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah,
ஹலேலூயா ஹலேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள், எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அலேலூயா 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 அலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடு இருப்பாராக. மார்க்கேதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கூடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்து வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானத்தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதை காணும் பொழுது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டாம். ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்றான். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி எல்லோருக்கும் ஒரு பெரிய படிப்பினையை தருகின்ற நற்செய்தி வாசகங்கள். மூன்று வாசகங்களும் மிக தரமான வாசகங்கள், பொறுக்கி எடுக்கப்பட்ட வாசகங்கள். இந்த மூன்று வாசகங்களும் நமக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரு கருத்து என்ன என்றால், உலகம் முடியும், இந்த உலகம் முடியும் என்கின்ற ஒரு செய்தி இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி, ஒரு எச்சரிக்கை. இந்த ஒன்று மட்டும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தால் நம்முடைய வாழ்வு ஒரு வித்தியாசமான வகையிலே நாம் வாழ்வோம். இதை பற்றி நாம் நினைக்கிறதில்லை, உலகம் முடிய போகிறது, எப்போ முடியும், இன்னும் முடியலையே. இதை நம்மை பொறுத்தவரை ரெண்டு நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சில பேர் போன நூற்றாண்டிலே பிறந்தவர்கள், 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 நூற்றாண்டு ஆகிவிட்டது, இன்னும் உலகம் முடியவில்லையே, எப்போ முடியுது. 22 கூட வரும், 23ஆம் நூற்றாண்டு கூட வரும், 2100 2200 2300 கூட வரும், உலகம் முடியவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம்.
உலகம் எப்பொழுது முடியுமோ அது முடிகிற நேரத்தில் முடியும். அதற்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகம் முடியும், அது நமக்காக காத்து கொண்டு இருக்காது. ஒருவேளை இன்றைக்கு முடிஞ்சாலும் முடியும். அந்த நேரமும் காலமும் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கவில்லை. ஏதாவது ஒரு நாளைக்கு முடியும். அந்த நாள் மிகவும் கடினமான நாளாக இருக்கும் என்று தாய் திருச்சே நமக்கு போதிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த நாளை பற்றி வருத்தப்படவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. இரக்கமுள்ள ஆண்டவர் நம்மை மீட்பார். பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை, அது ஆண்டவர் என்ன தண்டனை கொடுப்பாரோ அவர் தந்தை, அவ்வளோ மோசமாலாம் இருக்காது, ஆனால் தண்டனை இருக்கும். புண்ணியமானங்களுக்கு புண்ணிய வாழ்வு, நிலையான வாழ்வு, இது ரெண்டும் கட்டாயம் நடக்கும். இது பைபிளில் நிறைய இடத்துல வாசகங்கள் இருக்கு. இன்றைக்கி முதல் வாசகம் தானியேல் ஆகமத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள், தீயவர்கள் எதையெல்லாம் பார்ப்பார்கள், எதையெல்லாம் அனுபவிப்பார்கள் என்று முதல் வாசகத்தில் தானியேல் ஒரு காட்சியின் மூலமாக அறிவிக்கிறார். ரெண்டாவது வாசகம் இப்பொழுது வேண்டாம், எபிரேயருக்கு எழுதி நிருபம், அது இன்னும் வேறு வகையிலே நமக்கு சொல்லப்பட வேண்டும், தற்போது வேண்டாம். மூன்றாவது வாசகம் மத்திய நற்செய்தியில் எடுக்கப்பட்டது. அந்த மத்திய நற்செய்தி தான் நமக்கு ஒரு அசைவை தர வேண்டும். நாம் எல்லோரும் அசையணும். நாம் எல்லோரும் அசையா சொத்து இல்லை, இந்த உலகத்தில் அசையா சொத்து யாருமே கிடையாது. நாம் எல்லோரும் அசையும் சொத்துக்கள். என்ன அசையும் சொத்துக்கள்? ஒரு நாளைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். இந்த உலகம் முடியும், அசைந்து போகும். இந்த உலகம் அழிந்து போகும், அசைந்து போகும், ஒன்றுமே இல்லாமல் போய்விடும், சுற்று சாம்பலாக போய்விடும் என்றெல்லாம் சொல்லப்படும். ரெண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்துக்கு முன்னதாக இப்படி தான் பிரசங்கம் வைப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இப்படி தான் வைப்பாங்க. ஆனால் ரெண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்துக்கு பிறகு எங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விதி என்னன்னா, யாரையும் பயம் உறுத்தாதீங்க, பயந்து செத்துருவானுங்க. தினந்தோறும் பயந்துக்கிட்டு இருக்கிறான். போ, இப்போ என்ன வெடிக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது. அண்மையில் நம்ம கஜா புயல் வரும்னு யாராக நினைச்சாங்களா? ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல விமோசனத்தை தர வேண்டும். அரசு எந்திரம், தனியார் எந்திரம், தனிப்பட்டவர்கள் எந்திரமாக எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த மக்களுக்கு உடனடியாக நல்ல உதவிகளை செய்து அவர்கள் அந்த பதட்டத்திலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து வெளிவர அவர்களுக்கு உதவி செய்யணும். அது ஒரு பக்கம் இருக்கு. உலகம் முடியும், நான் மெதுவாக சொன்னாலும் முடியும், சத்தம் போட்டு சொன்னாலும் முடியும், உலகம் முடியத்தான் போகும். ஆனால் எச்சரிக்கை. இதை தான் மரித்தோர் பூசையில் பிரேதத்தை கல்றைக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு முன்னே இப்போ மத்திய நற்செய்தியில் வந்ததை தான் பாடுவாங்க. இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாத காரணத்தினால பாடிக்கொண்டு இருக்கிறோம். ரெண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் என்ன சொல்லுகிறது என்றால், சட்டமாக சொல்லவில்லை, இதை அடிக்கடி பாடி மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தாதீர்கள், அதற்கு பதிலாக நம்பிக்கையை தூண்டுங்கள் என்று. அந்த பாட்டெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும், உங்களுக்கு கூட ஒரு சில பேருக்கு தெரியும், அர்த்தம் தெரியாமல் பாடின்னு கிடக்குறீங்க. லிபேராமேதோ மீனே தேமோ தேனா, இது போக 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 அது அர்த்தம் தெரிஞ்சவங்க அங்கேயே கோயிலே ஆடிடுவான். த்ரேமேன்ஸ் வாக்து சுமேகோ, எல்லோரும் நடுங்கணும், ஏ தீமே ஓ பயப்படணும். நடுங்கினா பாதி போச்சு, அப்புறம் என்ன ஒன்றும் பயப்படுறது? பாடு தும் தேஸ் கூசியோ வேனே, ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். கடவுளுக்கு முன்னாலே பயந்து ஒடுங்கி நடுங்கி ஒரே குழப்பத்தில் இருப்போம். காரணம், அங்கு நடுத்திருக்க வருகின்ற ஆண்டவர்
நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனையும் நம்முடைய புண்ணியங்களுக்கு ஏற்ற சம்பாவனையும் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கிறதுனால நம்ம என்ன பாடுறோம், இதை பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாடக்கூடிய பாட்டாது, நான் இன்னும் பாடலாம் சரி, பாதி பேர் அரண்டு பிறண்ட வீட்டுக்கு ஓடி பிடிக்கும் அப்படிப்பட்ட பாட்டு. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, உண்மை என்னவென்றால் பாவத்திற்கு தண்டனையும் புண்ணியங்களுக்கு இறைவனுடைய சம்பாவனையும் பரிசும் இருக்கிறது என்பதை நாம் நம்பணும். அதுதான் முக்கியம். அதை நம்பினா சரி நாம் ஒழுங்காக வாழும். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைலாம் எப்படி இருக்கிறதுன்னா, எப்போ உலகம் முடிய போது முடியும், கடவுள் என்ன பண்ணி போனார் பண்ணுறோம், நல்லது வருதா கெட்டது வருதா பார்த்துக்கலாம், இப்படி உதாசீனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழிய ஒரு மனசாட்சிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வில்லை. பாவம் செய்கின்றவர்கள் செய்து கொண்டே போகிறார்கள், புண்ணியங்கள் செய்கின்றவர்கள் புண்ணிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டே போகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு திசையில் போய்கொண்டு இருக்கிறார்கள். எது வந்தாலும் நாம் சமாளிக்க தயார். சமாளிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் ஆண்டவருடைய கையில் இருக்கு. இரவும் பகலும் நாம் என்றைக்கும் கடவுளுக்கு முன்னால் இப்போ நாம் நிற்கிறோம், நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியல, கடவுள் நம்ம முன்னால் நின்று கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு முன்னால் தான் நாம் நல்லதும் செய்கிறோம் கெட்டதும் செய்கிறோம் என்று நினச்சாவே போதும், கெட்டதை செய்யாமல் நல்லது செய்வோம். எது உலகம் முடிவில் கடவுளை பார்க்க போகிறத யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை 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 இல்லை, உலகம் முடிவில் கடவுளை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற கடவுளை பார்க்காம உலக முடிவில் என்ன பார்க்க போகிறீங்க? இரவும் பகலும் காலையும் மாலையும் நீ கடவுளுக்கு முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கிறாய், கடவுளுக்கு முன்னால் தான் பேசுகிறாய், கடவுளுக்கு முன்னால் தான் திட்டமிடுகிறாய். நல்லது செய்வதற்கும் கெட்டது செய்வதற்கும் கடவுளுக்கு முன்னாலே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அவரை மறைச்சு கிரிச்செல்லாம் செய்ய முடியாது. செய்யலாமா? மற்றவனுக்கு தீவனை போய் செய்யலாமா? மற்றவனுக்கு எள்ளி நகையாடலாமா? ஒருத்தனை குறைவாக நினைக்கலாமா? ஒரு மனிதனை குறைவாக உன்னை விட குறைவாக நினைக்கலாமா? நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆள்? நீ என்ன பெரிய ஆளான்னு அங்கே வந்து சொல்லி இறுதி ஆண்டவருக்கு முன்னால் வந்து சொல்லி பார்ப்பான். நான் போகிற இடம்லாம் சொல்கிறது, நீ ரொம்ப பெரிய ஆள், சமுதாயத்தில் பெரிய ஆள், பணம் வச்சுருக்கிறவன், ரொம்ப பெரிய பெரிய ஆள், பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவன், நீ சமுதாயத்தில் நீ ரொம்ப உயர்ந்தவன், வா வா இறுதி ஆண்டவருக்கு முன்னால் வந்து சொல்லு, ஆண்டவரே நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி. லூக்காஸ் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே பரிசேயன் வந்து சொன்னானே, ஆண்டவரே நான் பாவம் செய்வதில்லை, நான் ஒரு சிந்தி இருக்கிறேன், நான் நிறைய மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறேன், நான் எவ்வளோ நல்லா இருக்கிறேன் பார்த்தீங்களா, என்னை நல்லவனை படைச்சதற்காக உமக்கு நன்றி என்று ஆண்டவரேன்னு லூக்காஸ் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல. ஆனால் ஒருவன் வெளியே நின்று கொண்டு ஜெபித்தான், ஆண்டவரே நான் கோயிலுக்குள்ளே வர தகுதியற்றவன், நான் பெரும் பாவி, கோயிலுக்குள்ளே அடியெடுத்து வைக்க நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதியற்றவன், ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், நான் அவ்வளோ தூரம் வரமாட்டேன் ஆண்டவரே, என்னை இங்கேருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா போதும்னு சொல்லி போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் நிரபராதிகளை நாம் வாழ்ந்தால் உண்மையாக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பொய், எவ்வளவு புரட்டு, எவ்வளவு மந்திரம், தந்திரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் கடவுள்கிட்ட செல்லாது, கடவுள்கிட்ட செல்லாது. நீ ஆட்டுற ஆட்டெல்லாம் ஒரு நாளைக்கு இங்கே கொண்டாந்து நிறுத்திடுவாங்க, லீபராம பாட ஆரம்பிச்சுருவாங்க, அப்போ தான் உனக்கு தெரியும். எப்படிப்பட்டவங்களாம் கொண்டாந்து போட்டியில் கொண்டாந்து இங்கே வச்சுருவாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்று வந்து பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? இந்த நல்லவர் போயிட்டாருன்னு ஒரு சில பேர் சொல்லுவான், வேறு சில பேர் என்ன சொல்லுவான், இவ இவ்வளோ தானே இவர், இவரும் இவருக்கும் இப்படித்தான், என்ன ஆட்டு ஆட்டினாயா, என்ன திமிர் தண்டமான வாழ்க்கை, என்ன பேச்சு, என்ன ஜவடால், என்ன மாப்பிப்பா, கடைசியில் என்ன ஆச்சு, அவரும் போய் சேர்ந்தாரியா, இப்போ வாயெல்லாம் மற்றவன் ஒழுகாறியான்னு சொல்லிட்டு மற்ற பார்த்து பார்த்து ஒரு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியே மற்றவர்கள் பாடங்கள் கற்பிப்பதற்காக ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த மத்திய நாட்சியை இன்னும் நாம் ஆரம்பித்தோன்னா போதும், நீங்கள் உண்மையாக நீங்கள் வீட்டுக்கே போக மாட்டீங்க, அவ்வளோ பயங்கரமான ஒரு நிகழ்வு. அன்று ஆண்டவர் என்ன செய்வார்? நல்லவர்களை ஒரு பக்கம், இளையன் தன் ஆடுகளை செம்மறை ஆடுகளை ஒரு பக்கம் வெள்ளாடுகளை ஒரு பக்கம் பிரிப்பது போல, இப்படி சொல்கிறார் ஆண்டவர். முதல்ல வெள்ளாட்டை தான் சொல்கிறார், வெள்ளாட்டை ஒரு பக்கமும் செம்மறி ஆட்டை ஒரு பக்கமும் பிரிப்பது போல
உலக முடிவிலே கடவுள் நல்லவர்களை ஒரு பக்கம் கெட்டவர்களை ஒரு பக்கம் பிரிப்பாருன்னு சொல்லப்போம். நாம் எந்த பக்கம் இருப்போம்? நம்மளே அப்போ ஏன் வெள்ளாட்டை சொல்கிறாரு? யாருன்னா கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது பிரசங்கத்தில் இதெல்லாம் விலைக்கு சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க, சொல்லட்டும், சொல்ல தெரியும், நான் தெரியான்னு சொல்ல. வெள்ளாடு சுயநலம் பிடிச்ச ஆடு, 24 மணி நேரமும் தின்னு கொண்டு இருக்கிற ஒரு பிராணி உலகத்தில் இருக்குனாக்கா வெள்ளாடு தான். 24 மணி நேரமும் தின்னுக்கிட்டே இருக்கும். ஆனால் செம்மறி ஆடு அப்படி அல்ல. ஆயனின் குரலை கேட்கும், இளையனின் குரலை கேட்கும். அவன் எங்கேயாவது நின்று கொண்டு தன்னுடைய குரலை எழுப்பினார் போதும், செம்மறியாடு எங்கே இருந்தாலும் ஓட்டமாக ஓடிக்கொண்டது அவங்க பக்கத்தில் நிற்கும். என்னை கூப்பிட்டீங்களா, எங்கே போகிறீங்க, போகலாமா என்று இளையனுக்கு ஒரு தெம்பு கொடுக்குற மாதிரி. இளையன் எங்கே போகிறானோ, வலப்பக்கம் போனால் வலப்பக்கம், இடப்பக்கம் போனால் இடப்பக்கம், முன்னுக்கு போனால் முன்னால், பின்னுக்கு போனால் செம்மறியாடு தான் கேட்கும், வெள்ளாடு கேட்காது. வெள்ளாடு திமிரு பிடிச்சாள், கீழ்ப்படிதல் கிடையாது, ஆயன் என்ற உணர்வு கிடையாது. தன்னை காப்பாற்றுகின்ற ஒருவன் இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் என்ற உணர்வு அதுக்கு இருக்குது. அதுக்கு இருக்கிற உணவெல்லாம் இலை, இலையை தின்னுக்கிட்டே இருக்கும். ஆகவே இளையன் தன்னுடைய ஆடுகளை வெள்ளாடு ஒரு பக்கம், செம்மறியாடு ஒரு பக்கம் பிரிப்பது போல மக்களை பிரிப்பார் என்று மத்திய நச்சிதர் சொல்லப்பட்டு. எந்த பக்கத்தில் இருப்போம், எந்த பக்கத்தில் இருப்போம், அங்கு அன்று இரக்கமான நாள் அல்ல, அன்று தீர்வையின் நாள். இட் இஸ் எ டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் எ டே ஆஃப் டிசிஷன். குட் பீப்புள் வில் கோ தேர் அண்ட் பேட் பீப்புள் வில் பி டேம் டு பெர்டிஷன். அதான் நடக்கும். ஆக வருடத்துக்கு ஒரு முறையாவது இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும், கேட்டால் ஒழுங்காக நடக்கும், நடக்கும். நாம் எல்லோரும் கேட்போம். இன்னும் சில ஆண்டுகள் பொறுத்த பிறகு சிலர் நம்மில் இருப்பார்கள், பலர் நம்மில் இங்கே இருக்க மாட்டார்கள். நான் கூட இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். இந்த திரியாண்டு எத்தனையோ பேரை பார்த்தது, எத்தனையோ ஆட்களை பார்த்தது, எத்தனையோ குருக்களை பார்த்தது, எத்தனையோ ஆயர்களை பார்த்தது, எத்தனையோ கன்னியர்களை பார்த்தது, எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்களை பார்த்தது. அவர்கள் எல்லோரும் இப்போது நம்மிடம் இல்லையே, எங்கே இருக்கிறார்கள்? ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய வீடு இது அல்ல. நம்முடைய வீடு தற்காலிகமான ஒரு ஷெட்டு. இந்த உலகத்தில் நாம் இருக்கிறது ஒரு ஷெட்டு, தற்காலிகமாக இருக்க ஒரு குடிசை தான். நீ மாட மாளிகையில் இருக்கலாம், பலவிதமான வகையில் நீ சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், கடவுளின் ஆசிரியர் என்று எடுத்துக்கொள்ளலாமே, இரு, தப்பு ஒன்றுமில்லை. ஆனால் அது நம்முடைய வீடு இல்லை, அது ஒரு நம்முடைய கேம்ப் ஹவுஸ். கேம்ப் ஹவுஸ் ஜஸ்ட் டெம்பரரிலி வி ஆர் ஸ்டேயிங் தேர். அதெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டு விட்டு நாம் ஒரு நாளைக்கு போவோம். கடந்த சில ஆண்டுகளாக யார் யாரும் நம்மை விட்டுலாம் பிரிந்திருக்கிறார்கள், அவளை பற்றி சிந்திக்கக்கூடாதா? அப்படி சிந்தித்தாலே நமக்கு இந்த ஒரு சிந்தனை வரலையா, வரணுமே. இது ஒரு டெம்பரரி, வி ஆர் ஜஸ்ட் டெம்பரரிலி ஸ்டேயிங் ஹியர் ஃபார் சம் டைம், மேபி 60 இயர்ஸ் 70 80 இயர்ஸ். வாட் இஸ் திஸ், வாட் இஸ் இட் இன் கம்பேர்ட் டு இட்டர்னிட்டி? This number of years is nothing but a small momentary experience. ஒரு நாள் வரும், அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கணும். அதான் முக்கியம். கடவுள் நம்மை இருகரமும் கூட்டியா வரவேற்பார்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள், வாருங்கள், அன்று முதல் இன்று வரை தந்தை உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாக்கியத்தில் கலந்து கொள்ளுங்கள், அந்த விருந்திலே கலந்து கொள்ளுங்கள், உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி போகிறேன். பின்னால் ஆண்டவர் பின்னால் கத்தின்னு கிடப்பாங்க, ஆண்டவர் நாங்கள் உங்களை நான் அறியேன். ஐ டோன்ட் நோ யூ, ப்ளீஸ், ஐ டோன்ட் நோ யூ. நீ யாருன்னே தெரியாது. கடைசி நேரத்தில் வந்து கத்தரத்தில் பிரயோசனம் இல்லை, ஐ டோன்ட் நோ யூ. அந்த ஒரு வேதனை நமக்கு கூடாது. அது நடக்கும், அது நடக்கின்ற வரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த காலத்தையும் இந்த தருணத்தையும் பயன்படுத்தி நல்ல கிறிஸ்தவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, சொல்லிலே நேர்மை, செயலிலே நேர்மை, பண்பாட்டிலே நேர்மை, பழக்க வழக்கத்திலே ஒரு இந்த யாவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒருத்த குணம் கிடையாது, எல்லாரும் அவுட். எல்லாவற்றையும் அகற்றி சகோதரத்துவத்தை வளர்க்கின்ற ஒரு பெருந்தன்மை நமக்கு இருக்குமென்றால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
ஞானஸ்நான சடங்கு இருக்கிறது. அதிக நேரம் எடுக்காது, ஒரு சில நிமிடங்கள் மட்டும். ஆகவே ஞானஸ்நானம் பெறுகின்றவர் முன் வருக. ஞானஸ்நானம் என்ன? பாவத்தை நீக்குகிறது, ஜென்மப்பாவம். அந்த முக்கியமான நேரம் இந்த நேரம்தான். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தீமை நாவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசியல் கொண்டு வந்து சேர்க்கவும் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவி குடிக்கொண்டிருக்க செய்திகளை வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திரு எண்ணெய் பூசப்படுகின்றது நெஞ்சிலே. மீது கிறிஸ்து அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராய் அதே ஆற்றில் உம்மை திடப்படுத்துவதாக, என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். திருமுழுக்குக்கு முன் எல்லோரும் சேர்ந்து இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்ல வேண்டும். இதன் விளைவாக இன்னொரு முறை நாம் விசுவாச பிரமாணம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. விண்ணையும் மண்ணையும் படைத்த இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? எல்லாரும் சொல்லணும். ஏனென்றால் இன்னொரு முறை நாம் விசுவாச பிரமாணம் சொல்ல மாட்டோம். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனமாகிய சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடம் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் விட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியும் தூய கத்தோலிக்க திருச்சியும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அறிக்கையிடுவதிலே பெருமை கொள்கின்றோம். இந்த விசுவாசத்தில் நீங்கள் திருமுழுக்கு பெற விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றோம். கையில் ஊற்றணும், என் கையில் ஊற்றணும். ஜேன் ஜியா துன்னேன், தந்தை மகன் தூய் ஆவின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன். இன்னொரு முறை விசுவாசத்தை உறுதியாக காத்து கொள்ளும் பொருட்டு இந்த குழந்தையினுடைய நெற்றியிலே சிலுவடையாளம் வரைந்து திரு எண்ணெய் பூசி அர்ச்சிக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினால் தூய் ஆவினால் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளால் நிறைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக, ஆமீன். இன்னும் ரெண்டு சாதாரண சடங்கு இருக்கிறது, அதை வந்து நன்மை வாங்கிய பிறகு செய்வோம். அப்படி செய்ய வேண்டும் என்று ஞானஸ்தானம் பூசையில் இணைத்து செய்யும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் தங்களுடைய இடத்துக்கு செல்வார்கள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கழுவுற்று கன்னி மரியிடமிருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவான். ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன்.
இறைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். அரசரே, எம் இறைவா, உம் விண்ணுலக ஆட்சியை இம்மண்ணுலகில் பரப்பி வரும் எம் தாய் திரு அவையை ஆசிர்வதியும், எம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் உமக்கான வாழ்வு வாழ்ந்து நல்ல பல முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றிக்கான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் தாய் நாட்டின் வளர்ச்சிக்காக பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஆசிர்வதியும், அவர்களுக்கு தகுந்த வழிகாட்டி நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் தொடர்ந்து உழைத்திடும் ஆற்றல் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகமும் மண்ணகமும் அழிந்து போகும், என் வார்த்தைகளோ அழிந்து போகா என்று கூறிய இயேசுவே, உம் வார்த்தைகளின்படி நடப்பதன் மூலம் நித்திய வாழ்வுக்கு தகுதி பெறும் அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோருக்கு எங்களால் இயன்ற உதவிகளை தாராள மனதுடன் செய்து நாங்களும் மீட்பை கண்டடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் நூற்றே இறைவா, உமக்காகவும் உம் மக்களுக்காகவும் உழைத்து மறித்த மறைசாட்சிகள், இறையடியாளர்கள், காவல் மற்றும் இராணுவ வீரர்களின் ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றி அருளி தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா, கஜா புயலினால் பாதிக்கப்பட்டு பொருட்களையும் வீடுகளையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு நீரை துணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு உடனே செய்து தந்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எறிவதற்கு என்னையை விளக்கு கேட்கின்றது, தெய்வ ஒளியும் எறிவதற்கு என்னையே தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னை தருகின்றேன், தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னை செல்வதற்கு தீய வாழ்வும் மறைவதற்கு, பாவ வழியை பழிப்பதற்கு பழியில் கலந்தென்னை தருகின்றேன் 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 தெய்வமே என்னை தருகின்றேன், தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னை தருகின்றேன். தெரிகின்றது இருளும் எங்கோ பொழிகின்றது, ஒளிரும் உலகம் உயர்ந்திடவே உருகும் மெழுகாய் தருகின்றேன் 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 தெய்வமே என்னை தருகின்றேன், தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னை
ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. உறுதிப்பட்டவர்களை குருத்துவ திருக்கூட்டத்தில் கனிவுடன் சேர்த்திருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இவன் ஜியா துன்னே உமக்கு உகந்த பலிப்பொருளாக ஏற்று உமது திரு அவையின் காணிக்கைகளோடு அவரையும் எங்களோடு சேர்த்து கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. உலகத்தின் இறுதி நிகழ்ச்சிகளையும் இறுதி நாளையும் குறிப்பிட்டிருப்பதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நினைவில் எப்பொழுதும் இருத்திக்கொள்ள வேண்டுமென்று தாய் திருச்சபை விரும்புகிறார். ஆகவே எது வந்தாலும் வரட்டும், இறைவனோடு நம்பிக்கை வைத்து அவரை அன்பு செய்கின்றவர்களுக்கு வான் வீடு நிச்சயம் என்பதை குறித்து காட்ட இந்த நற்செய்தி நன்றி பாடலை மூன்று ராகத்திலே பாடுவேன். ஆனந்த பைரவி ராகம் முதலிலே மோகன ராகம், அதற்கு பிறகு ஆனந்த பைரவி ராகம், இறுதியாக சுருக்கமாக சிவரஞ்சினி ராகம். இந்த ராகங்களெல்லாம் பாடும்பொழுது இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், எப்போ நம்மோடு இருக்கின்றார் என்பதை அது காட்டுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆனந்த பயணிகிறார். ஏனெனில் எங்களுக்கு மீட்பறை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்ற அனைத்தும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர்வர் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உமது கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளுகின்றீர். சிவரஞ்சினார். ஆகவே ஆண்டவரே, வானத்தூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன்
பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகும்படி தூய் ஆவிய பொழுந்திய காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி ஆனர் அனந்தராயர், இன்று திருப்பலி நிறைவேற்றும் முன்னாள் பேராயர் மேதகு சின்னப்பா ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே,
சுயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமே ஆமே ஆமே. மேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா.
எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எல்லா தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே நிறைவாக்கி மகிழ்கின்றீரே. எல்லா குறைவுகள் அனைத்தையுமே நிறைவாக்கி மகிழ்கின்றீரே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து தினம் தினம் நடத்துகிறீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பலன் தந்து நிதம் நிதம் நடத்துகிறீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, வெண்ணிறை ஆடை தூய்மைக்கு அடையாளம். இதெல்லாம் ஞானஸ்தானத்தின் பொழுது நமக்கும் செய்யப்பட்டது. இந்த வெண்ணிறை ஆடை தூய்மையாக இருப்பது போல நம்முடைய வாழ்க்கை சொல்லிலும் செயலிலும் நட்பிலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று காட்ட இதை உம்மீது அணிவிக்கிறோம். நீர் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிறை ஆடை உண்மையது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினர் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு சேர்ப்பீர்களாக. எரியும் திரியை ஒப்படைக்கிறோம். திரி ஒளி பெற்று மக்களுக்கு ஒளி கொடுப்பது போல இருளை அகற்றுவது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானஸ்தானம் பெற்றவனும் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று காட்டு. பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் இணையாத காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டர் வரும்போது புனிதர் அனைவரோடும் பான்வெட்டில் அவர் எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவீர்களாக. ஆமேன். கத்தர் கற்பித்த ஜபம் ஏற்கனவே பூசையில் சொல்லப்பட்டதினாலே இன்னொரு முறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது ஆசி உரை. குழந்தையை பெற்ற தாய்க்கு ஆசீர்வாதம், தனிப்பட்ட ஆசீர்வாதம். எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் கண்ணிமடியாகும் பிறந்த திருமகன் வழியாக ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் குழந்தையின் தாய்மார்களை மகிழ்விக்கின்றார். அவரே இக்குழந்தையின் தாய் புனிதா அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தாங்கள் பெற்றெடுத்த மக்களுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இத்தாய் தங்கள் குழந்தையுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எல்லாம் நன்றி செலுத்துவாராக. தந்தையினுடைய குழந்தையினுடைய தந்தைக்கு ஆசீர்வாதம். மண்ணக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்க உள்ள எல்லாம் வல்ல தந்தை இக்குழந்தையின் தந்தை சார்ல்ஸ் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர்கள் தத்தம் மனைவியுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம் மக்கள் முன் முன்மாதிரியாலும் சொல்லினாலும் நம்பிக்கைக்கு சாட்சிகளாக திகழ்வார்களாக.
ஞான பெற்றோர்களுக்கும் இங்கிருக்கும் எல்லோருக்குமாக, இங்கிருக்கும் திருப்பலியை கலந்து கொள்கின்ற எல்லோருக்குமாக ஆசீர். நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூய் ஆவியினால் நமக்கு மறுபிறப்படுத்தி எல்லாம் வரை தந்தையாக ஆண்டவர் நம் மக்களாகிய ஞான பெற்றோர்களையும் திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் என்றும் எங்கும் உயிர் ஆற்றல் மிக்க உறுப்பினர்களாக திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் சமாதானத்தை வழங்குவாராக. திருமுழுக்கு திருச்சடங்கு நிறைவு பெற்றது. இறைவனுடைய ஆசிரை இப்பொழுது திருப்பலி ஆசிராக உங்களுக்கு வழங்குவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனின் திரு உடல் திரு இரத்த அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் தூயாவியாரின் ஒன்றிப்பிலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதிலும் வளர்ந்து அன்பு பணி புரிவதன் வழியாக கிறிஸ்துவின் மறு உடல் முழு நிறைவை அடைய எங்களுக்கு அருள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவன் நகத்தின் அனைத்து குடைகளாலும் உமக்கு ஆசி வழங்கி நீங்கள் அவரது பார்வையில் என்னும் தூயவராகவும் மாசற்றவராகவும் விளங்க செய்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா.